ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் கேட்ட முக்கியமான 10 க்வெஸ்சன் தான் இந்த வீடியோ பற்றியில் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் டெஸ்ட் பேஜ் 10 க்வெஸ்சனாக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். க்வெஸ்சன் 1. வெற்றி வேக்கை என்னும் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டிய, கரிகாலன், பாரி, பாண்டியன், நெடுஞ்செழியன். ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டதுன்னா, இளைஞர்கள் வந்து நல்ல ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டி இந்த நூல் வந்து இயற்றப்பட்டது. க்வெஸ்சன் 2. நருந்தொகை என்னும் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர், கரிகாலன், பாரி, பாண்டியன், நெடுஞ்செழியன். ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். வெற்றி வேக்கைக்கு மறுபெயர் தான் நருந்தொகை. க்வெஸ்சன் எப்படி வேணாலும் கேட்கலாம், நம்ம தான் தெளிவாக இருக்கணும். அதிவீரராம பாண்டியரின் காலம் வந்து கிபி 11 நூற்றாண்டில் இருந்து கிபி 12 நூற்றாண்டு வரை. க்வெஸ்சன் 3. மலைப்படுகடம் எந்த நூல்களில் ஒன்று? 8 தொகை, 10 பாட்டு, நீதி நூல், 11 கீழ்கணக்கு. ஆன்சர் 10 பாட்டு. மலைப்படுகடம் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. மலைப்படுகடம் இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து பெருங்கௌசிகனார். க்வெஸ்சன் 4. மலைப்படுகடம் எத்தனை அடிகளை கொண்ட நூல்? 483, 543, 583, 643. ஆன்சர் 583. மலைப்படுகடம் 583 அடிகளை கொண்டது. க்வெஸ்சன் 5. மலைப்படுகடாமின் வேர் பெயர் என்ன? சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, பொருளர் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. ஆன்சர் கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமின் வேர் பெயர் வந்து கூத்தராற்றுப்படை. க்வெஸ்சன் 6. ரணிய முட்டத்து பெருங்குன்னூரை சார்ந்த புலவர் பெருஞ்சித்திரன்னார், பெருங்கௌசிகன்னார், மருதன்னார், நக்கீரர். ஆன்சர் பெருங்கௌசிகனார். ரணிய முட்டத்து பெருங்குன்னூரை சார்ந்த புலவர் பெருங்கௌசிகனார். க்வெஸ்சன் 7. அசோக மரங்கள் எவ்வகை பூக்களை கொண்டது? கருமை நிறம், சிவப்பு நிறம், வெண்மை நிறம், நீலம் நிறம். ஆன்சர் சிவந்த. அசோக மரங்கள் சிவந்த பூக்களை கொண்டது. க்வெஸ்சன் 8. அழுகு என்பதன் பொருள் அழிந்து, தங்கி, உள்ளே, பெருகி. ஆன்சர் தங்கி. அழுகு என்பதன் பொருள் தங்கி. நீங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள். அழுகு என்பதன் பொருள் தங்கி. க்வெஸ்சன் 9. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது புத்தூர், மூதூர், பேரூர், சிற்றூர். ஆன்சர் சிற்றூர். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். க்வெஸ்சன் 10. கரங்கு இசை விழாவின் உறைந்தை என்று குறிப்பிடும் நூல்? ஆன்சர் அகநானூறு. கரங்கு இசை விழாவின் உறைந்தை என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்த 10 க்வெஷனில் நீங்கள் எத்தனை க்வெஷனுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.